திராவிட மாடல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் நீதி எல்லோருக்கும் கல்வி இதை சிஎம்மும் பேசுகிறாரு. அதில் வந்து தனிநபர் வருமானத்தில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது இதெல்லாமே சொல்கிறார். மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஓகே, பட்டு இன்றைக்கும் வந்து தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒன்று சொல்லுகிறார். மத ரீதியிலான தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன அப்படிங்கிற ஒரு இதை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் இந்த ஆரியம் அப்படிங்கிறத காட்டியே அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் 2022 திமுக இருக்கிறதா, அப்படி அப்படி ஒன்று வழக்கத்தில் இல்லாத பொழுதும் அப்படி இருக்கிறதா திமுக அப்படிங்கிற இடத்துக்கு தான் அந்த விவாதத்தை அவங்க நகர்த்துறாங்க. முதல்ல இந்த தலைப்பு எடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் பிறந்த நாளில் இந்த ஆரியன்னு ஒன்று இருக்கா இல்லையா அதை முதல்ல ஆய்வு பண்ணுங்கன்னு இவ்வளோ துணிச்சல ஆரிய மாடல்னு ஒன்று போட்டிங்க. திராவிட மாடலுங்கிறது இருக்குது, சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, ஒப்புத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது, ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, காரண காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆரிய மாடல்னு இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு இப்போ சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு இது நல்ல வாய்ப்பு. அதனால தான் உங்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். இப்போ பேசுவோம் கூட சகோதரர் சொன்னார் திராவிட மாடல் ஆரிய மாடல். நான் திராவிட மாடல் என்ன சமூக நீதி, ஆரிய மாடல்னால் என்ன சாதிக்கு ஒரு நீதி, ஒரே வெறி இதுதான் உங்கள் தலைப்பு. எங்கள் திராவிட மாடல் சமூக நீதி, இங்கே சமத்துவம், அங்கே சனாதனம். இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அந்த சனாதனம் எவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் அப்போ ஆரம்பித்த பெரியார் இன்னைக்கு வரைக்கும் பெரியாரோட கொள்கைகள் ஆண்டுது, 50 ஆண்டு காலம் ஆண்டுது. தேறி 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 படிப்படியாக வந்தோம். ஆனால் இன்னைக்கு பெரியாரே ஆட்சி கட்டில் உட்கார்ந்து பெரியார் தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்கார். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ துணிச்சலாக பெரியாருக்கு இன்றைக்கி அரசு விழாவில் இவ்வளோ பெரிய சிறப்பு, இவ்வளோ பெரிய உறுதிமொழி இதெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் எடுத்து காட்டுறது. பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்கிறீங்க, காமராஜருடைய பிறந்தநாளை வந்து கல்வி வளர்ச்சி நாள், இதெல்லாம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகளில் நடத்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை அவர் சிலதை சுட்டி காட்டினார். ஒன்று, இப்போவும் ஆரிய மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறீங்களே, சீஃப் மினிஸ்டரும் அதை சொல்கிறார், எல்லோருக்கும் கல்வி என்பது திராவிட மாடல், இவன் தான் கற்கணும் என்பது ஆரிய மாடல் அப்படிங்கிறது. இன்னமும் அந்த பார்ப்பனிய சிந்தனையோடு அல்லது ஆரிய சிந்தனையோடு, நான் அந்த சிந்தனையை சொல்கிறேன் மனிதர்களில் அந்த சிந்தனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னமும் அதற்கான அந்த ஃபைட் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது தான் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இருக்குது சார். அது எப்படி நீங்கள் இருக்குன்னா எங்கெல்லாம் இருக்குது அது எப்படி இல்லைங்க? இன்றைக்கி இருக்கிற ஹையர் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆதிக்க சக்தி இருக்குது பாருங்கள். ஆதிக்க சக்தி மீன்ஸ் என்ன? அந்த சனாதனம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இப்போ ஓப்பனாகவே பேசுவோமே, திராவிடம் ஆரியம். இப்போ நீங்கள் ஆரியம்னு சொன்னீங்க, இப்போ எங்கள் அண்ணன் என்ன சொன்னார், ஏதாவது ஒன்று கோடிட்டு திராவிடத்தை வெள்ளக்காரன் வந்து அது ஒரு போர்ஜரி வேர்டு சார், பட் ஆரியர் குணத்தால் மேம்பட்டவர். யார் சொன்னது? இவர் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு, சொன்னது இவர். இப்போ இங்கே இந்த மேடையில் சொன்னவர். நான் என்ன சொல்கிறேன், குணத்தால் மேம்பட்டவர்கள்னா அப்போ ஆரியம் என்பது ஆரியர்கள் என்பவர்கள், அந்நியர்கள் என்பது இதிலிருந்து ப்ரூஃப் ஆகிடுது. அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நம்ம இனத்தவர்களுக்கும் ஒத்தே வராது. அப்படி ஒரு இனம் நம்மளை கொடுமைப்படுத்தியது, நம்ம குணத்துக்கும் அவங்க குணத்துக்கும் ஒத்தே வராது, அவங்க தொட்டா தீட்டுமா என்ன? அதனால் இதெல்லாம் இருந்தது உண்மைன்னு இவர் இப்போ ஒரே வரியில் சொல்லிட்டார். குணத்தால் மேம்பட்டவர்கள் அப்படின்னா இதை ஒழிக்கிறதுக்கு தான் சார் பெரியார், இதை ஒழித்தவர் பெரியார். இப்போ இவர் வாயால் சொல்கிறார் சாதியே இல்லைன்னு சொன்ன அந்த பெரியாரை, இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு பிறகு இவர் இன்றைக்கி சமூக நீதி சனாதனம் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இதை ஒரு பாணியில் இவர் போனார்னா இப்போ வந்து உட்கார்ந்து எவ்வளோ ஒரு வெறியும் எவ்வளோ ஒரு ஆதங்கமும் எவ்வளோ ஒரு கோபமும் இருந்தால் அவர் வார்த்தையிலேருந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்து பெரியார் பேரை சொல்லி நான் கேருங்கிறார். நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, இதை வச்சது யார்? அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் தானே வச்சது. இந்த சாதியை உருவாக்கினவன் யார்? அந்த பார்ப்பன கூட்டம் தானே. அப்போ அந்த பார்ப்பன கூட்டத்தை அடித்து துரத்துறது தானே எங்கள் திராவிட மாடல். அந்த சிந்தனையை சிந்தனைகள் சிந்தனை அதுதானே எங்கள் மாடல். சித்தாந்தம் இப்பயும் சொல்கிறேன், இந்த வெறி இருக்கு பாருங்க, இப்போ கூட செத்து போய் 100 வருடம் கழித்து சாதியே இல்லைடா, எல்லாரும் இந்த நாட்டில் ஒன்றுடா, ஆணுக்கு என்னடா சாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, பெண்ணுக்கு சம உரிமை கொடுறா, ஆணுக்கு நிகரான உரிமை கொடு, ஆனால் ஆணுக்கு எந்த சாதி இல்லைடா, ரத்தம் ஒரே ரத்தம்டா, கிழிச்சு விட்டு பாடுறா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு. கடவுள் இல்லைன்னு சொல்ல, கடவுள் பேரை சொல்லி நம்மளை எவன் எந்த அயோக்கியம் கோயில் உள்ள உள்ளேயோ அவன் தாண்டா அயோக்கியம், அவன் ஆடுறான்னாரு. கடவுள் அடிக்கடி சொல்லலை,
கடவுளை விட்டுருங்க, அவர் சொன்னது அங்கே தான் கருத்து. ஆனால் இவங்க எப்படி திரும்ப கையாளுவாங்க? இப்பயே சொல்கிறார் பார், 100 ஆண்டுகள் சாதி இல்லைன்னு சொன்ன தலைவனை சாதி பேரை சொல்லி இவர் வச்சாருன்னா அப்போ இன்னும் அந்த வெறியும் வேகமும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பலால் பெரியாருக்கே இவ்வளோ பெரிய பாதிப்புனா, பெரியார் ஜாதியே இன்னைக்கு பப்ளிக்கில் வருதுன்னா சார், ஏன் சாதியை சொல்லி திட்டமாட்டான்னு என்ன அர்த்தம்? இப்போ அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதியை சொல்லி போடா உரமானு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இவர் வாயில் சொல்ல மாட்டாரா? செத்துப்போன பெரியார் ஜாதியை சொல்கிறவர் இப்போ இவர் தாழ்த்தப்பட்டவன் ஜாதியை சொல்ல மாட்டாரா? இவர் தான் அந்த பொட்டி கடைக்கு முதலாளியாக இருந்திருப்பார். இவர் நான் இவர் இவர் சொல்கிறேன், அந்த மாதிரியான இவரை மாதிரி குணம் ஒரு விஷயம், இவரை மாதிரி குணம் உள்ளாள், இவரை மாதிரி அந்த கொள்கை தீ உள்ளே எரியுது பாருங்கள், அந்த ஆரிய தீ அதுதான் அங்கே இவ்வளோ வேலை செய்யுது. நிறைவு பார்வை, இன்னமும் அரசியலுக்காக பயன்படுத்துகிறீர்களா பெரியாரை? அப்புறம் பெரியார் செஞ்சார்கள், பெரியார் மட்டும்தான் செஞ்சாரா? ஏங்க, நான் தான் முன்னாலே ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் குறுக்கிட்டு குறுக்கிட்டு ஒரு அருமையான கொஸ்டினை முன் வச்சிங்க, அந்த பிஜேபி கிட்ட வச்சிங்க, அந்த எங்கள் அண்ணன் ராமமூர்த்தி இருக்கார், நான் முன்னால் சொல்லும்போது உங்களுக்கு அண்ணனா சரி, நான் முன்னால் சொல்லும்போது இப்பயும் சொல்கிறேன், இன்னும் பாருங்கள் எங்கள் அண்ணன் ராமமூர்த்தின்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஆனால் அவர் பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டும் இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும் சார். நாங்கள் வந்து எங்கள் முதலமைச்சர் இறங்கி வந்து நின்று வாழுங்காலத்திலே அவர் ஒரு பெரியார் மாதிரி ஆட்சி நடத்துகிறாருப்பா சார். அவரோட கொள்கை என்ன? இங்கே சாதி இல்லைடா, மதம் இல்லைடா, மதவெறி வேணாம், சாதி வெறி வேணாம், எல்லாரும் ஒன்று, எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று. இது ஏன் ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்கிறார, திராவிட ஆட்சின்னு சொல்கிறா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார்ல, அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அந்த பாதையில் போகணும். ஆனால் எங்கெங்கே நிற்கிது தெரியுமா? ஒரு கோடிட்டு காட்டினீங்க, நான் கூட அது மாறி வரேன். இப்போ பிஜேபிக்கு நானே எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்கிறேன், என்னன்னா அம்பேத்கரை ஏற்றுக்கங்க, அம்பேத்கர் சிலைக்கு எல்லாரும் போங்க. அம்பேத்கர் வாழ்கிற காலத்தில் உங்களை எதிர்த்து தான் எங்களை ஆளாக்கினார் பெரியாரும் அம்பேத்கரும், என்னை இரண்டு கண்கள், அந்த ரெண்டு கொள்கையும் ஒரே கொள்கை தான், எதிர்த்து ஆளாக்கினார், எதிர்த்து தூக்கி எறிஞ்சார், ஆதிக்க சக்திகளை முறியடித்தார், அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குனார். இன்னைக்கு அப்படி உள்ள அம்பேத்கரை அன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கலை, ஆனால் இன்னைக்கு ஏற்றுக்கிறீங்க, நான் வரவேற்கிறேன். எப்படி? நீங்கள் நேராக போங்க, அம்பேத்கர் சிலைக்கு போங்க, மாலையை போடுங்க, குளிப்பாட்டுங்க, காலில் உழுவுங்க, புத்தி நல்ல புத்தியை கொடுக்கட்டும்.